அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மனக்குழப்பம் குறித்து கேட்கப்பட்டதற்கு அதுதான் ஒளிவு மறைவற்ற இறை நம்பிக்கை என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் மசூத் ரதியுல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 211. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனக்குழப்பம் என்பதற்கான விளக்கமாக ஒளிவு மறைவற்ற இறை நம்பிக்கை என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறதே என்று பலர் கேள்வி எழுப்பலாம். உண்மை என்னவென்றால், 100% தெளிவு என்பது இறைவனுக்கு மட்டுமே உரித்தான தன்மை. மனிதர்களை பொறுத்தவரை ஏற்றம், இரக்கம், சந்தேகம், தெளிவு, குழப்பம் என்று பல நிலைகள் மாறி மாறி வரும். ஒரு மனிதன் தன்னளவில் முற்றிலும் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவனால் அது இயலாது. இறைவன் அவனை எப்படியெல்லாம் வழிநடத்துகின்றானோ அப்படித்தான் மனிதன் தன்னுடைய அம்சங்களை அமைத்துக் கொள்ள முடியும் என்பது இதனுடைய சாரம்சம். இந்த நிலையையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிவு மறைவற்ற இறை நம்பிக்கை என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது, இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புதல். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து குறைகளுக்கும் இறைவன் அப்பாற்பட்டவன் என்றும், இறைவனுக்கு மட்டுமே உரித்தான 100% தெளிவான நிலை என்பது ஒருபோதும் மனிதனுக்கு ஏற்படாது என்பதும் தான் அந்த நம்பிக்கை. புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு